සා කචාර කම කර හරග මයි ැසත් ර ගෙසත් කරක ද ජන ප්‍ර තිස් මස ගැත් රන මේ වාස පල ලන් මේ මස පටිය ුන් මස් දවිද නකොට ද සත්යයක්ක් ස මතර ට කට ු ග ද ඩ ති පදි න ට ි ීලු. அமரர் ஆறுமுகன் தொண்டமான் எல்லாரும் போயிட்டு அலரி மாளிகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களை காட்டி கொடுத்து ஒப்பந்தத்தில் கைச்சாத்துட்டீங்களோ அதே தான் காலங்காலமாக செய்துட்ருக்கீங்க இந்த முறையும் அதான் நடந்திருக்குது நான் தொழிற்சங்கவாதிகிற வகையில் இருக்கேன் கெசட் ஸ்பெஷல் கெசட் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸ்பெஷல் கெசட் ஒன்று இறுதியாக வருஷத்துக்கு பிறகு இந்த தொழிலாளர் கூட சம்பளத்தை வாங்கியிருக்கு இந்த ஆயிரத்தி ஏழு ரூபா வழங்கணும் அவ்வளோதான் என்னுடைய உறவுகளை ஏமாற்றுவதற்கோ எவராக இருந்தாலும் சரி ஏமாற்றுவதற்கோ வித்தை காட்டுவதற்கோ அல்லது எங்கள் மக்களை ரொம்ப வகை யாரும் நினைத்துக் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு பதிலடி கொடுப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் நீதிமன்றத்துக்கும் சென்றாக வெட்கி தலை குனிய வேண்டும் அவர்களுக்கு கீழ் சேவை செய்கின்ற தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு அவர்களே முன்வந்து வழங்க வேண்டும் டொலர் ரேட் அதிகரிக்கப்பட்டிருந்தது லாபம் பல கோடி கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தாமல் அதற்குரிய போனஸ் எல்லாம் வழங்காமல் இன்று எமது மக்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற காலத்திலே இந்த நாட்டுடைய வாழ்க்கை செலவுக்கேற்ற வகையில் நான்கு வருடத்துக்கு பிறகு சம்பளங்கள் வழங்கப்படும் போது அவர்கள் சமரச பேச்சுவார்த்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் அரசாங்கத்துடைய கட்டளையும் மீறி நடப்புறலாக இருந்தால் யார் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது இறுதியாக நேற்று கூறியிருக்கிறார் அவர்களுடைய உயர்மட்ட குழுவுடன் பேசி தீர்மானம் உயர்மட்ட குழு யார் நோம் என்பது காலையிலே குழந்தைப்பதற்கு முன்பதாக இறைவனுக்கு கூட தீர்மானிக்க முடியாது இறைவன் கூட கூற முடியாது இதான் நோம் இன்றைக்கு இந்த நோம் என்பது மாவட்டத்துக்கு மாவட்டம் தோட்டத்துக்கு தோட்டம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்குறதாக வந்து அறிவித்திருந்தீங்க ஆனால் தற்போது வந்து அது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அடிப்படை சம்பளம்னு சொல்லும்போது தொழிலாளர்கள் வந்து இங்கே ஏமாற்றப்படும் ஜூன் பத்தாம் தேதி ஆகும்போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள்ட சம்பளம் இன்றைய கெசட் படி கிடைக்காவிட்டால் இன்னொரு மாதம் இழுபடும் என்ற அடுத்த ஜூலை பத்தாம் தேகுதி தான் ஆகும் அப்படி என்ற இருக்கிற டைமில் ஜூன் பத்தாம் தேதி கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் கொடுக்கப்படாவிட்டால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு நன்றி இன்றைய தினத்திலே மிக முக்கியமான பல விடயங்கள் சம்மந்தமாக இங்கு பேசுவதற்கு வருகை தந்திருக்கிற எங்களுடைய உடவியாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்று புறையோடி போயிருக்கின்ற ஒரு பிரச்சினை என்னுடைய தொப்புல்கொடி உறவுகளுடைய சம்பள உயர்வு பிரச்சனை இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் என்ற வகையிலே சட்டபூர்வமாக வர்த்தகமானியிலே ஒரு வெளியீடு வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி காலையிலே அதிக ஜனாதிபதி மலையகத்திலே அதற்குரிய வெளியீட்டை வெளியிட்டிருக்கின்றார் சட்டபூர்வமாக இது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இரவும் இந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி இரவு வெளியிட்டால் மே மாதம் முதலாம் திகதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதியுடைய அறிவிப்புக்கு வணிக மக்கள் சார்பாக நன்றி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆயிரத்தி எழுநூறுபாவும் அதில் அதற்கு மேற்படியான தொகை எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இது இன்று நேற்று தீர்மானித்தோர் விடயம் அல்ல இந்த நாட்டிலே வாழ்க்கை செலவு இருக்கின்றது இந்த வாழ்க்கை செலவுக்கேற்ற வகையில் சகல துறைகளிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பெருந்தோட்ட மக்களுடைய சம்பளம் நான்கு வருடங்களாக ஒரு சதவீதம் அதிகரிக்கப்படவில்லை கடந்த நான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகவே ஆயிரம் ரூபா சம்பளமும் இதே போன்று நடைபெற்றது இன்று ஆயிரத்தி ஏழ்நூறுபா சம்பந்தப்பட்ட விடயம் எங்கு உங்களுடைய வினாக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் நான்கு வருடத்துக்கு பிறகு பல சுற்றுவட்ட பேச்சுவார்த்தை அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நான் கலந்து கொண்டு என்ற வகையிலே முதலாளிமார் சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தை முதலாளிமார் சம்மேளம் தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தை தொழில் அமைச்சரோடு பேச்சுவார்த்தை தொழில் ஆணையாளரோட பேச்சுவார்த்தை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் ஒரு கூட்டு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவதற்கு இணக்கப்பாடு முதலாளிமார் சம்மேளனத்தில் ஏற்படாத விடத்து அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த சம்பள உயர்வுவை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விடத்து இறுதியாக தொழில் ஆணையாளர் இதனை வேஜஸ் போர்ட் சம்பள நிர்ணய சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் சம்பள நிர்ணய சபையிலே அனைத்து துறையிலும் அதாவது தொழிற்சங்கம் அதே போன்று முதலாளிமார் சம்மேளனம் ஏனைய தனியார் துறை சார்ந்த தொழிற்சாலைகள் தேவை தொழிற்சாலை உரிமையாளர்கள் இவ்வாறு பலர் கலந்து கொண்டது போல கூட முதலாளிமார் சம்மேளனம் அதை புறக்கணித்தது நாங்கள் அனைவரும் தெரியும் கட எங்களுடைய பேச்சுவார்த்தை இணக்கப்பாட்டு பேச்சுவார்த்தை பல சுற்றுவட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது அதுக்கு பிறகு தொழில் ஆணையாளரால் அழைக்கப்பட்ட சம்பள நிர்ணய சபை கூட்டத்திற்கு ஒருமுறை முதலாளிமா சம்மேளனம் வரவில்லை புறக்கணித்தார்கள் அதுக்கு பதினான்கு நாட்கள் காலாவகாசத்துக்கு பிறகு மீண்டும் அழைக்கப்பட்டது மீண்டும் அவர்கள் வரவில்லை எங்களுக்கு தெட்ட தெளிவாக தெரிகின்றது இது சாட்டுப்போக்கிற்கும் காலதாமத்தை ஏற்படுத்தி எனது மக்களுக்குடைய சம்பள உரை நிறுத்துவமாக செயற்பட்ட விடையும் அதுக்கு பிறகு சட்டபூர்வமாகவே தொழில் ஆணையாளருக்கு உரிமை இருக்கின்றது இதனை தீர்மானித்த தொகையாக கூடுதலான சேவை அங்கத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொகையை வர்த்தக மாநிலம் வெளியிடுவதற்கு அது நடைமுறையிலே வகையில் இங்கு நடந்திருக்கின்றது ஆகவே இது இதற்கு நேற்று நடந்த ஊடக சந்திப்பிலே முதலாளிமார் சம்மேளனம் பல விடயங்களை தெரிவித்திருந்தார்கள் அது அவர்களுடைய ஜனநாயகம் ஆனால் முதலாளிமார் சம்மேளனம் ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது இவ்வாறு விடயத்தை கூறியிருந்தார்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றாக வெட்கி தலை குனிய வேண்டும் அவர்களுக்கு கீழ் சேவை செய்கின்ற தோட்டத் தொழிலாளருடைய சம்பளம் அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு அவர்களே முன்வந்து வழங்க வேண்டும் டொலர் ரேட் அதிகரிக்கப்பட்டிருந்தது லாபம் பல கோடி கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தாமல் அதுக்குரிய போனஸ் எல்லாம் வழங்காமல் இன்று எமது மக்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற காலத்திலே இந்த நாட்டுடைய வாழ்க்கை செலவுக்கேற்ற வகையில் நான்கு வருடத்துக்கு பிறகு சம்பளம் வழங்கப்படும் போது அவர்கள் சமரச பேச்சுவார்த்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் அரசாங்கத்துடைய கட்டளையும் மீறி நடப்பவர்களாக இருந்தால் யார் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது இறுதியாக நேற்று கூறியிருக்கிறார் அவர்களுடைய உயர்மட்ட குழுவோடு பேசி உயர்மட்ட குழு யார் இருபத்தி ரெண்டு கம்பெனிக்கும் ஐந்து பேர்தான் சொந்தக்காரர்கள் ஆக உயர்மட்ட குழுவோடு பேசி அவர்கள் தீர்மானிக்கட்டும் எங்களுக்கு மே மாத சம்பளம் ஜூன் மாத பத்தாம் தேதி வரும்போது ஒரு நாள் சம்பளம் ஆயிரத்தி எழுநூறுபா ஆக கூடுதலாக கொழுந்து பொறுத்திருந்தால் அதுக்குரிய எண்பது ரூபா தொகை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இதிலே தொழிற்சங்கங்களும் சேவையாளர்களும் அதே போன்று தோட்டத்தொழர்களும் ஒற்றுமையாக இருந்து அந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்குரிய நோம் விடயத்தை மிக கவனமாக இருக்க வேண்டும் அங்கே நோம் என்று இருக்கின்றது வேலை பழு எடுக்கின்ற கிலோ கணக்கு இதை திட்ட தெளிவாக நான் ஊடகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த நோம் என்பது காலையிலே கொழுந்திருப்பதற்கு முன்பதாக இறைவனுக்கு கூட தீர்மானிக்க முடியாது இறைவன் கூட கூற முடியாது இதான் நோம் இன்றைக்குனு இந்த நோம் என்பது மாவட்டத்துக்கு மாவட்டம் தோட்டத்துக்கு தோட்டம் டிவிஷனுக்கு டிவிஷன் மலைக்கு மலை தேயிலை மலைக்கு மலை வித்தியாசப்படும் இது ஒரு ஒரு தேயிலை மலையிலே இருபத்தைந்து தாய்மார்கள் குறந்திருப்பார்கள் என்றால் அங்கு ஒரு கங்காணி இருப்பார்கள் என்றால் அந்த தேயிலை மலையிலே மூன்று முறை அவர்கள் அந்த தேயிலை அளந்து எடுத்தார்கள் ஆனால் இறுதி அளவும் போது மூன்றையும் கூட்டும் போது அதில் பதினைந்து பேர் பதினைந்து கிலோ குழந்தையும் இன்னும் பத்து பேர் வேறு வேறு வித்தியாசமான கிலோகிராம் எடுத்திருந்தாலே ஆனால் அந்த கமிட்டி தீர்மானிக்கும் ஆக கூடுதலான தொழிலாளர் எடுத்த கிலோகிராம் எது கூடுதலாக இருக்கின்றதோ அதுதான் அந்த மலையினுடைய நோம் எடுத்து நிறைவாக முடிஞ்ச பிறகு தான் தீர்மானிக்க வேண்டும் அந்த நோம்லே எங்களுடைய தொழிலாளர்கள் எங்களுடைய தொழிற்சங்கவாதிகள் தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இது மலைக்கு மலைக்கு வித்தியாசப்படும் வி விபி டீ இருக்கும் சீட்லிங் டீ இருக்கும் அதே போன்று நுவர்லியா மாவட்டத்தில் வித்தியாசமான தேயிலை குழந்தையுடைய பாரம் இருக்கும் நீசத்தோடு மதுரை மாவட்டத்தில் வித்தியாசமாக இருக்கும் நூலை மாவட்டத்தில் காப்பட்டி இருக்கும் பசுமை பகுதியை பார்த்தால் ஒரு தேலை கண்டுட்டு பத்து கட்களுக்கு இன்னொரு தேலைக்கு போகிறோம் கேகாலை வித்தியாசமாக இருக்கும் ரத்னபுரி வித்தியாசமாக இருக்கும் தனியா பகுதியில் வித்தியாசமாக இருக்கும் ஆகவே இவ்வளத்தையும் கருத்தில் கொண்டு தான் அந்த நோம் தீர்மானிக்கப்படும் அந்நோம் நிலையங்களை ஏமாற்றி விடுவார்கள் அல்லது நிலுவையில் ஏமாற்றி விடுவார்கள் ஆகவே இதில் கவனமாக இருந்து அவர்கள் கவனிக்க வேண்டும் அதுக்கு தான் அந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா என்னுடைய அறிவு கேட்ட வகையில் முந்நூற்றம்பது ரூபா வந்து ஸ்பெஷல் அலவுன்ஸ் அரசாங்க வர்த்தமானி வெளியிட்டால் அதை கொடுக்கணும் கவர்மெண்ட் செமன்ஸுக்கு அரசாங்கம் தேசம் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் அலவுன்ஸ் காலப்போக்கில் சரினா அந்த ஸ்பெஷல் அலவுன்ஸையும் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கணும் அதுதான் முறை என்னுடைய தொழிற்சங்க அறிவில் ஆறு மாதம் சின்ன பிறகு இந்த முன்னூற்றம்பறை அது அடிப்படை தான் ஆயிரத்தி எழுநூறுவா ஆகும் அல்லது இது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நோம் சம்பளம் முந்நூற்றம்பது ரூபா ஸ்பெஷல் அலவுன்ஸ் அப்போ ஆயிரத்தி எழுநூறு எழுநூறுரூவா அதுக்கு மேலதிகமாக அந்த நோமுக்கு மேலதிகமாக எடுக்கின்ற ஒவ்வொரு கிலோவுக்கும் எண்பது ரூபா ஆனால் இபிஎஃப் இடிஎப் வந்து அந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இதான் இதனுடைய விளக்கம் இந்த வர்த்தமானி இந்த படி எனக்கு இதுக்கு அவர்கள் முதலாளிமான சம்மேளனம் பல கருத்துக்களை என்று கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் அவருடைய உயர்மட்ட குழு பேசி தொழில் ஆணையருக்கு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எது எவ்வாறாக இருப்பினும் கூட என்னுடைய உறவுகளை ஏமாற்றுவதற்கோ எவராக இருந்தாலும் சரி ஏமாற்றுவதற்கோ வித்தை காட்டுவதற்கோ அல்லது எங்கள் மக்களை ரொபோவாக யாரும் நினைத்து கொண்டதாலே ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் மக்களும் பதிலடி கொடுப்பார்கள் அந்த துறைக்கும் ஒரு சாகு மணி விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது விசேஷமாக மங்கியான கமதி அதே தவசம் அங்கே ஸ்தூத்தி வந்து தேவை அதுமே அப்போ சாக்கச்சாவட்டை அப்போலாம் சீர்காட்டுமே அப்படி தான் நம்ம ஏ எங்கள் அப்படி விசேஷம் கதாகன்னே வத்துக்குற ஜனதாவே படிப்பிலி வந்துடும் மாம அதிகார ஜனத்து வாட்ட ஸ்தூத்தி வந்து தேவை ජියයට තුතියන්තෙවා කම්රැමත්තුව මනුනාණ කරමත්තුමාට ස්තුූතියන්තෙෙනවා. මේ රපල එදදා සත්සීයක් කියර මේ වතුකර ජනතය පඩි පිළිබඳව ජනාධවතුවා පලවෙද මෙයි පලවෙඳ වතුකර ජනතවත් තැගත්දන්න.ඒකට බමි ස්තූතියොන්තේෙනවා. කියමතු ආම්පුතු සංගම කියරතියෙනවා මේකර ගවන් බෑග වොඩ දයක් ෑන තන් එයාගේ උසස්හ අත්තක සාකච්චා කරල ඒ පිළිබඳව කම්ර ර්ස්තුමට පි තුරද න කිය කියරතිවා. හ කව න ොට අතර ය කියන රුපියල් දාා කරන කොත් ට කිවන රපියෝදාා කරන ගොත් කිවා. ෘපියෝ දා කරනට තඩු කිවා. මේක ලජ්්‍ය වඩෝන. තමන්ග යට වැඩ කරන කම්කරුවන්ට තමන් බවද ද ොරේට වැඩ ඉන්නකොට කෝටි ඩක් ලබවෙද ඉන්නකට. ෝනස් දෙන්න තුඉන්දලා. දෙන් අවුරදු අතරකට පස්සේ. අෞද අවද පඩි ඩියනු. මාර පෞද්ගලිමදස ම හහිකිකර පටියට මේක අවුද අතරක පස්සේ. අවුත තමන්ගේ කම්කරු සිලෝන් ටිනාමේ ලබා තිිපු ජනතාව. ඒයාට මේ පඩි ලබාගැඩ තින්දුවක් ගැනට මේක නිකං ඉතපෝම ජනතුවමේ හිනෙද කළ ගාපු ගෙසට එකක් නෙවේ. අපි සාකච්චා කරා. අවුරධක් සාකච්ඡා කරා. කම්කරු කාර්යයාල කොම සරිස්තුමා කම්කොර ඇැමත්තුමා ඒ ඕ අපි ෘතිය සමිතිකටි ඒවගේ ආම්පුත් සග මේයටල සාකච්චා කර සාකච චකට තෙකටි එකද ලාෙන යාල දෙන මේ කරන්න බයි එයා කිනෝ කිල විස්සක් කරන්න රප ටපා කර දෙන ඒ මිනිස් රබෝ ෙන් ෝඩ. ඒම රෝ විස්සක් කරනවනං අප මනිසු කම්මල් ලෙවෙේ. ඒත් ඒ මලේ ඒ තරදට තින් ෝන. පොරද අන්නෙත්න කවතුක පන්නෙත්නෑ. ම කිසි දෙයක් කරන්න නමුත් දළු කරන්නඕට. කෝමද කරන්නේ. කෝමද කියල විස්සක් කරනන්නේ. රොබෝලදයි. එදදස්තම්‍ය අනු දෙක අනු දෙකේ රජේ J.. ද ක්ෂ ොලයි ම් කරු. ද න ක් තලස් තුදක් මොනද හත්ව ඒ ක් තස් තු ගේ සිිය ස කා. න දින ප්‍රමණ විදිරීම තින. එක්ර් දස දක්බඩ వా තිර කෙළ ලා තියන්න. එක් දසේ දක් ක ර ක . න්න. ඒ ියෝ ය ො ොක්ක ඉන්න. එකොට ඒ අත්තර පත්ව තිීන. එ පාවෙලා ජප පාවෙලා. ඉස්සර මේක ආසාාවෙන්ක පටන් ගත්ත. මේක මේ අපේ ජනතාව පහන පත්තු කල්ලා දෙ වැදලා වෙස්සා ර ස් න කිය රල ශ්‍රමධනය වඩ කරල දීලා. මේ සින න රැකන වැඩ කරපු ජනතාව. මෙයාට පා කරල තිීන. හනිසා බත්තු හම් පු සංගම වගේ තින රජයටත් වකි ීම. මේ ජනතාවට මේක වෙඩේ කරන්න. නිසා ජනතුමා අපි මේ ඊපස අපේ සාකච්ඡා කලා අරියන. ඊට බස්ේ පඩිපාරිපාලක සභාවට කැඳෙවවා පඩිපාලක සබාව දෙපාරම වතුවාම් පුූසංගම අවෙෙන. ඊට පස්සේ නීති අනු කළොව කම් කරු මේ කොම සස්තුමාට ය තුමා ගෙසට කර ගෙසට කර සාකච්චා කරව කම කරපු අරගන තමයි ගසට කර දෙන. ඒ ගෙසට කරපුක. ජනතුමායක ප්‍රකාශයට පත් කර තිස්වනිදා එතවට තිස්වන්ඳ ඒ ප්‍ර මාස ගෙසත් කරන්න මේ මමාස පලායන්දල වලංගුවෙන්ඩෝඩ. මේ මාස පටිය ජවන් මස් ධාවදා දෙනකොට මේ දා සත්්‍යියක්ෂ අමතර වට කරන තේ දරු කිලවකට ගුපි අස්සුව වන ෙනව න.ොලල් ලානයාලර් வලිற்றுි කර ර්තமான අවිතල්ව. තෙලිවාව වසනත වද යස් පනිර්කාරයි Interන් toිමන්. அதாவது சம்பளத்தை வந்து சம்பள அளவை நிர்ணயிக்கிறதுக்கு தான் உத்தேசிச்சிருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாரு சட்ட ரீதியாக வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுறதுக்கான உரிமை அவருக்கு இருந்தாலும் குத்தகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சம்பளத்தை கொடுங்கன்னு கம்பெனிகளுக்கு ஓடர் பண்ற அதிகாரம் வந்து தொழில் ஆணை ஆணையாளருக்கு கிடையாது இதுக்கு முன்னுக்கும் இப்படி ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்க சொல்லி கெசட் வெளியிட்டதுக்கும் அவங்க வந்து கோர்ட்ஸுக்கு போய் மறுபடி சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கே எடுத்துக்கல இப்போ மறுபடியும் இவங்க வந்து கோர்ட்ஸுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி இவங்க கோர்ட்ஸுக்கு போயிட்டு ஆட்சேபனையை தெரிவித்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜூன் பத்தாம் தேதி இந்த சம்பளத்தை வந்து வழங்க முடியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எப்படி நீங்களும் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் எல்லாரும் போயிட்டு அலரி மாளிகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களை காட்டி கொடுத்து ஒப்பந்தத்தில் சாத்திட்டீங்களோ அதே தான் காலங்காலமாக செய்துட்ருக்கீங்க இந்த முறையும் அதான் நடந்துருக்குது இதை பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் தான் மக்கள் வந்து ஏமாந்த மக்கள் வந்து பட்டாசு கொளுத்தி கொண்டாடுறாங்க அந்த மக்களை தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த குத்தகை ஒப்பந்தத்துலேருந்து வெளியில் வந்து ஏன் அரசாங்கத்தை மறுபடியும் கம்பெனிகளை பொறுப்பேற்க சொல்லி நீங்கள் ஜனாதிபதிக்கு அல்லது அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு பதவியும் இப்போ உங்ககிட்ட இருக்குது ஜனாதிபதி என்ற விசேட ஆலோசகராகவும் நீங்கள் இருக்கிறீங்க விசேஷமாக நல்ல கேள்வி நான் இல்லை நான் மக்களை அடகு வைக்கிற அந்த கூட்டுவதுக்கு பிறகு இதோ மாறிக்க சம்பள நிர்ணய சபை மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஆயிரம் ரூபாய் வழக்கு சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் கூட நீதிமன்றம் மிக நியாயமாக நடந்து கொண்டிருந்தது பெண்டிங் த கேசஸ் இம்ப்ளிமெண்ட் த சலரினு சொல்லி தான் அதில் வந்துருச்சு அதாவது ஆயிரரூவா கொடுக்க சொல்லி தான் வந்துருச்சு ஆயிரூபா கொடுத்தாங்க இந்த கேஸ் அவங்க பெண்டிங் இந்த கேஸ் போயிடுச்சு அந்த கேஸும் இறுதியாக வளர்க்க முடிவு அந்த பிற்பாடு அவங்க அப்பீல் பண்ணி அப்பீல் பண்ணிக்காங்க அப்போ இதை அந்த தோட்டத்தை நடத்த முடியாட்டி தோட்டம் நஷ்டமாக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது மாதிரிக்கு எதற்காக இந்த தோட்டத்தை வச்சுருக்கணும் தோட்டம் சொன்னால் அரசாங்கத்துக்கு லீஸ் பண்ணப்பட்டிருக்குது லீசிங்க்கு கொடுக்கப்பட்டுருக்கு அவள் லீசிங் கொடுக்கப்படும் போது நீங்கள் கூறியது போல் அவர்களுக்கு இந்த தோட்டம் செய்ய முடியாது நஷ்டத்தில் நாங்கள் இயங்கி கொண்டுருக்கின்றோம் எங்களுக்கு இந்த சம்பளத்தை வழங்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க தோட்டத்தையும் பார கொடுத்து போய் நடுத்தேன் எந்த நேரமும் அவங்க லீஸை கன்சப்பட்டு அரசாங்கத்தை பாரை கொடுக்கலாம் அப்போ ஏன் வைத்துக்கோ இந்திய ஆங்கிலத்தை சொல்வது போல த யோட்டி ஹாவ் த கேக்க நீட் த கேக் அவங்க தோட்டத்தையும் வச்சுக்கொள்ளணும் அவங்க லாபம் இருக்கனால தான் வச்சு கொடுறாங்க லாபம் இருக்கிறனால தான் தோட்டத்தை வச்சுக்கொள்றாங்க இன்றைக்கி தோட்டம் வந்து தேயிலை மட்டுமே செய்யுது டூரிசம் செய்கிறாங்க பெருந்தோடு தோலி பங்களூரில் இன்றைக்கி டூரிஸ்ட் ஹோட்டல்ஸ் ஆகிடுச்சி ஜெமீன் செய்கிறாங்க புகந்த பிளான்டேஷன்லாம் மாணிக்கல் தோன்றாங்க இன்றைக்கி ஏனைய குரோப்ஸ் இன்டர் குரோப் செய்கிறாங்க அதில் நிறைய அந்த பெப்பை இருக்குது வேலைத்துட்டு அந்த மிளகு இவ்வாறான வேலை திட்டம் செய் ஆகவே இது வந்து அரசாங்கம் தீர்மானிக்கப்பட்டு அரசாங்கம் வந்து விஷேட வர்த்தகமான வெளியிட்டால் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது கம்பெனிக்காரங்களும் இருக்குது அங்கே நான் தொழிற்சங்கம் வாங்கின வகையில் தான் இன்றைக்கி வந்தேன் நான் ஜனபுரம் ஆலோசனை வகையில் வரல நான் தொழிற்சங்கவாதிகிற வகையில் இருக்கேன் கெசட் ஸ்பெஷல் கெசட் நோட்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற வகை நாட்டு சட்டத்தின்படி எந்த கம்பெனிகளாக இருந்தாலும் சரி எந்த அரசாங்க நிறுவனம் இருந்தாலும் சரி இதனை நடைமுறைப்படுத்தணும் ஜனாபி ஜனாபதி நியமிச்சாலும் கெசெட் தான் வருது அமைச்சர்கள் அமைச்சர்கள் பதவி புறமா செஞ்சாலும் தான் வருது ஆகவே ஸ்பெஷல் கெசட் ஒன்று இறுதியாக வருஷத்துக்கு பிறகு இந்த தொழிலாளர்களுடைய இதை வாங்கியிருக்கு இந்த ஆயிரத்தி ஏழு ரூபாய் வழங்கணும் அவ்வளோதான் சம்மந்தப்பட்டாங்க அவ்வளோ பேர் வாங்கி கொடுக்கணும் இதை இது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படான்னு சொன்னால் அப்படி செய்ய முடியும் இருக்கும் அப்படின்னா அரசாங்கத்தையும் மீறி செயற்படுற ஒருத்தவங்களை அரசாங்கம் வச்சுருக்க முடியுமா அப்போ அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அதான் நானும் சொல்கிறேன் அல்ல அவங்களுக்கு செய்ய முடியாட்ட அவங்க பாரம் கொடுக்கணும் வெரி சிம்பிள் இது இது இதில் இதில் நாடாக ஆட முடியாது நீங்கள் சொல்கிற முழுமையான ஏற்றுக்கொள்கின்றேன் இது என்னுடைய உறவு என்னுடைய பட்ட பதவிக்கெல்லாம் அப்பால் இது என்னுடைய மக்களுடைய என்னுடைய பாட்டாளி மக்களுடைய சொந்த பிரச்சனை உரிமை இந்த உரிமைக்கு வந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நான் செயற்படுவேன் இதெல்லாம் அனுமதிப்படுத்துகிறோம் இதை விட நாங்கள் என்ன தாழ்த்து கொடுத்து பண்ணோம் உங்களுக்கு என்ன தெரியும் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னேன் ஒன்றாந்தேதி முன்னுக்கு சம்பளம் அதிகரிக்காட்டி என்னோட பட்டம் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுவேன்னு பாராமத்தினா பேசியிருந்தேன் என்னோடய ராஜினாமா மக்கள் ஆயிரத்தி பத்து ரெடியாக வச்சிருந்தேன் ஜனமைக்கு அனுப்பியிருந்தேன் எனக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் அதிகரிக்கப்படாவிட்டால் நான் ராஜினாமா பண்ணுவேன் அனுப்புறேன் அப்படின்னு சட்டபூர்வமாக்க பண்ணி சொல்லியிருந்தேன் சட்டபூர்வம் லீகல் கெஸ்ட் ஒடுவேன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படி நிர்வாகத்துக்கு கம்பெனிக்கு பயந்துகிட்டு இருக்கா அப்புறம் என்ன அரசாங்கம் கம்பெனிக்கு பயந்துகிட்டு முதலமைச்சர் சம்மேளனத்துக்கு பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் அரசாங்கம் தொழிலமைச்சர் ஒரு ஜனாதிபதியும் தொழிலமைச்சரும் தொழிலாளர் விட்ட விஷய வர்த்தமானிய ஜனாபதி அவர்கள் பொதுமக்கள்கிட்ட மலையத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருந்தாரே ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது அதை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு அந்த கம்பெனிக்கு இருக்குது அப்படி சேலஞ்ச் பண்ண முடியாது அரசாங்கம் பொறுப்பு இருக்குது இன்றைக்கி துறைக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு வாழ்க்கை செலவு கேட்ட கொடுக்கணும் அப்போ இது நடந்திருக்குது நடத்துணும் அவ்வளோதான் Be, ි පරේන් සක් <Sellt> ේ න් ඩ ාද. සතර සිච වෙට්ි කරමග ෙටි නොයාල ඉ ට முடிියාද. සතර සිච වෙට්ි කරමග න ෙටිරද. නොයාලි ඉ. ඔරේන් සක්ෂ යිකද. පේෂ නෝසලබි කියෝ කරගන්න ඕන. ඒම කම්පිනිස් කරන්න බෑම ්‍රජේතති ඉදු කරන කතා කලබේ ගැට නොට පියේසක් ලති නන ඒක ක්‍රියාත්ම කරන්න එකට ඒකට ඒකට ගරු කරන්න දැනග ඕන. නොටින්ට චලච් කන න එතවට මේරට කෝමදම මේ රජියයට අයි තිීටමක් එකටේ පාල්ල කන. එක වැරදී නිකා ක පාට තිපු කැ නොිකන වැන සාකච්ච කර මයි සාච්චය අපි සාකච්චා කිය කියයදමම කොච්ච සාකච්චාවද. ජනත රාව පහලිෙන්න්යෙන් කතාර සාකච්ච කර සාකච්ච කර සාකච්ච කර සාකච්චා කර. අන්තිමට පඩිපලක සමට අවන තයි. පඩිපාලක සමටාවනෑ. දෙපාර. ली මसामा රज රजा जाන මේ රජ्य वाकी मा රජ ර ද ්च ක් අපිට රद වැඩ න්න ට පड़ වැඩි सද ත देख වැ තිना ග ට ර ක අප මේ ේ ක ක .

அந்த உரிமையை அரசாங்கத்தில் இருக்கின்ற வகையில் எங்களுடைய அழுத்தம் எங்களை வேண்டுகோளை ஜனாதிபதியும் தொழிலமைச்சும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பலகால சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்றைக்கு வர்த்தமான வெளியிட்டிருக்கின்றது வர்த்தமான நடைமுறைப்படுத்துகிறோம் இது அவங்க தேயிலை பேக்கெட் நினைக்கிற ஒரு கிலோ அரை கிலோ தேயிலை விற்கிற சம்பளது வெளிநாட்டு மார்க்கெட்டில் ஸோ அதை செய்விக்க செய்விக்கணும் இதை நடக்கணும் ஆயிரத்தி இருநூறுபா குட் ப்ரப்போசல் ஹி செக்ஷன்ஸ் ஹாவ் டேக்கன் வெ வெரி குட் டிசிஷன் After so many discussions, not only one or two, so many discussions. So they didn't come for a collective agreement. How the Labour Commissioner? He has to go for the this thing uh, wages board. The wages board also they didn't come now. Twice. Then what's the option. How they can a government? Government is answerable to the people. After four years. So what's wrong? We are thanking his excellency president. We are thanking him to the Labour Minister. They have issued a special question. So let them to implement. We are there to support. We need this industry. We won't let down this industry. We are there to support. Our people are supporting. But Sramadhan, they have done it, so many things in the plantation sector. We have to do it. We need this industry. In the meantime, very fair amount. What is this for, 1,700? h 1,700 is not enough. They have to pay 2,500. But HE and the Labour Minister, they have to think about the industry also. So they have to implement. இதை நடைமுறைப்படுத்தணும் வேறு கதை இல்லை ஆயிரத்தி எப்படி வந்துச்சு வந்து சொல்லி இது வர்த்தமான நிறைவு தேர்வு இல்லை எங்கே வேலை வர்த்தமான வெளியிட்டுருச்சு வர்த்தமான வெளியிடப்பட்டுருக்குது அரசாங்கம் சட்டபூர்வமாக இதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படியே நஷ்டம் இது பண்ணணும் சொன்னால் கொடுத்து போக வேண்டியதானே அப்படியே மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவேண்டித்தானே தொழிலாளருக்கு ஒரு தொழிலாளர் காஞ்சாந்து ஏக்கர் தேடி பிரித்து கொடுத்தா விஷயம் இருந்துச்சு இப்போ பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து சொல்லுது ஆயிரத்தி ரூபாய் கொடுத்தா பெருந்தோட்ட வந்து தொலைத்துறை அப்படியே வீழ்ச்சி அடையும் இப்போ இருக்கிற ஆயிரம் ரூபாவை கொடுக்கறதே எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது இதில் ஆயிரத்தி எழுநூறுபா கொடுக்குறதுன்றது வந்து சாத்தியப்படாது அப்படியே இவங்க சொல்கிற ஆயிரத்தி எழுநூறுபாய் கொடுக்கறதா இருந்தாலும் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோவிலேருந்து இருந்து முப்பது கிலோ மாதிரி எடுத்தால் தான் அது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த முறையில் அதை நீங்கள் எப்படி தனியாருக்கு தோட்டங்களை வந்து குத்தகைக்கு கொடுத்துருக்குற நிலைமையில் எப்படி இந்த கெசட் வந்து சாத்தியமாகும் நீங்கள் நம்புகிறீங்க இல்லை இது ஜனாதிபதியோ தொழில் அமைச்சர் கேட்க விடங்கிறது இது வந்து இருபது கிலோ முப்பது கிலோ அந்த நிலைமையில் தேயிலை தோட்டங்களை வச்சுருக்காங்களா அவங்க நம்ம தமிழ் ஊடகமும் இருக்கோம் எங்கள்கிட்ட எல்லாம் கேமரா இருக்குது ஏன்னா எல்லாம் கேமரா எடுத்துகிட்டு வாங்க வளையத்துக்கு நாங்கள் போவோம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பேசுவோம் இது உணர்வுபூர்வமான விஷயம்னு நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய்ட்டு தேயிலை மலைகள்லாம் நம்ம எடுப்போம் கேமரா எடுத்து பார்ப்போம் அப்போ இந்த மலையில் எடுக்க முடியுமான்னு சொல்லி இல்லாட்டி அந்த சூப்ரீனர் சூப்பரியர் வைஃப் அவங்களாம் வந்து கொழுந்தெடுக்கணும் எடுத்து காமிச்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் மக்களையும் நாங்கள் கொழுந்தெடுக்க அந்த மரம் தேயிலை தோட்டம் அந்த நிலைமையில் இருக்கான்னு சொல்லி அதுக்கு பசறி இடப்பட்டுருக்கின்றதா அது சுத்தப்படுத்தியிருக்காங்களா அப்படி வந்துச்சு சொன்னால் எங்கள் மக்கள் சோம்பேறி இல்லை முழு நாட்டுக்கு சோறு போடக்கூடிய மக்கள் எங்கள் மக்கள் அப்போ அந்த தேயிலை மரம் அந்த நிலைமையில் இருந்துச்சின்னு சொன்னால் இருபத்தி கிலோ முப்பது கிலோன்ற தேயிலை ஒரு பிரச்சனை ஒரு கிடையாது அந்த நிலைமையில் இல்லை தேயிலை தோட்டங்கள் காலநிலை இருக்குது நான் இந்த நாட்டில் மழை வெயில்ன்ற காலம் இருக்குது எப்படி ஒரே காலத்துக்கு ஆகும் நாங்கள் நாட்டில் வாழ்கின்ற வகையில் அப்படி எப்படி அப்படி இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ எப்படி படிப்பாங்க எந்த காலத்தில் வெயில் அடிக்கிற குழந்தை இருக்காது அப்போ எப்படி அவங்களோட வாழ்க்கை எப்படி அவங்க இருந்து போய் கிலோ இது ஒரு சமரசமாக எல்லாம் பேசி ஒரு முறையாக வந்து ஒரு அத்தனை நோம் கடைப்பிடிக்க நான் சொல்ல சொன்னேன் அது செய்ய வாயில் அவங்க சொல்லிட்டு போயிடலாம் அதை செய்ய முடியாது மற்றது அவரோட பிரச்சனை இருந்ததுன்னா அரசாங்கத்தில் உட்காந்து பேசி கம்பெனிக்காரர்கள் கம்பெனி உரிமையாளர்கள் அவங்களாம் பெரிய பெரிய தான் இருக்காங்க எல்லாம் கலந்து அழைச்சி பேசி ஒரு முடிவுக்கு வரலாடியே ஏ சமூகத்தை வஞ்சிக்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்க முடியாது இன்றைக்கி நாங்கள் எங்கள் பொறுமையும் இழந்திருக்கிறோம் ஆகவே எங்கள் மக்களை வஞ்சிக்க முடியாது இது நாங்கள் மிகவும் நான் அதுதான் எல்லா எல்லா பட்டப்பாதி துறவேன் சொன்ன சொன்னது காரணம் கூட இந்த ஒன்னாதிக்கு முன்னுக்கு இது வரட்டி நடந்திருக்கும் ஆகவே நாங்கள் இதெல்லாம் செய்து கொடுத்தோம் இப்போ இது வந்திருக்குது வந்து சட்டப்பூரம் இதுக்கு நான் எனக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது அவங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு வருத்தம் அமைக்கிறான் சேலஞ்ச் பண்ண முடியாது வர்த்தமான வழிட்டு இருக்குது இது நடைமுறைப்படுத்துங்க ත <laughs> <laughs> <tie d> ො චන් යිද කියලා එර ක්‍රනඩිය සල්ල අඇත්තනව පෝොටු කන යි්‍යව පෝදාධදී එදකොට යි ර ෙැට පනික කට කරද වර්තමානය නැ ර පත්තුු. අද ුල් ෝමැත්තුමා දැ ඉන්දයා කෙන්යා වගේ තේ නිෂ්පාදනය කරන්න රටවල්තෙක්ක සාපේක්ෂව ලංකාවේ නිෂ්පාතින පිරිය මොඟක් වැඩි. ඒ තත්වේ දී ඔබතුවා හිතනවද මේක හරි කියලා. ඒ ඔබතුම කියනක සීර් සයඇතමන් පිටිගන්න. මේමයින්ටස් නැන කින් ාව වෙංගිලා තඒේවත්ක් බෙලුවනන් තේවත් මෙෂණ කන කරනයන්නේ. ඒවත මෙෂිනකින් ඒට නේෂනකින් පොර දන්න. කරන කස්ට ඩුවෙන්ට ඒේතුවත්තින. මේ සිනටේ මිනිෙක්ටේ මොකක්ත් ඇබ. ඒේවත්තු ඔක්කරු කෙවෙලා. සත්තු දිව්‍යෝ ඉන්නවා. ඌරොඉන්වා. නායඉන්නවා. ඒතේක සොකො කෙලෙවෙලා. පිරිමි කමකර නෑ.

ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க அடிப்படை சம்பளம் அதை அதுக்கு தான் இபிஎஃப் இடிஎஃப் முந்நூற்றம்பது ரூபா விஷேட கொடுப்பனும் டெய்லி டெய்லி விஷய கொடுப்பனவும் முந்நூற்றம்பது ரூபா போட்டுருக்குது பழமையாக நாங்கள் சென்ற முறை பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது நூறுரூவா அடிப்படை சம்பளம் நூறுரூவா பட்ஜெட் அலௌன்ஸ்னு போட்டிருந்துச்சி இதை பலஜி அலவுன்ஸ்னு போடல தான் இதில் தெளிவாக கெசட்டில் போட்டிருக்கிறாங்க அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு திஸ் அமௌண்ட் இன்க்ளூட் த டெய்லி பட்ஜெட் பட்ஜெட் ரிலீஃப் அலவுன்ஸ் அண்ட் ஷுட் பி அப்ளை ஃபார் பேமெண்ட் ஆஃப் இபிஎஃப் அண்ட் இடிஎஃப் போட்டுக்கிறாங்க ஆகவே அதோட அந்த டெய்லி ஸ்பெஷல் அலவுன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அனைத்து இருக்குது ரூபாய்க்கு இபிஎஃப் இபிஎஃப் இல்லாமல் ஆகுது ஆனால் இந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது நிச்சயமாக அன்றைக்கி நாள் முந்நூற்றம்பது அக்கார்டிங் முன்னூத்தி டுசெட் வர்த்தமானின் படி ஆயிரத்தி எழுநூறுவா கண்டிப்பாக கொடுக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது 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 வந்து டெய்லி அலவுன்ஸ் தானே போட்டுருக்கு அதுக்கு எந்த விமான வரையறக்கமும் இங்கே போடப்பட்டுள்ள முன்னூற்றம்பது ரூபா இப்போ நிச்சயம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் இந்த கெசட் ஃபாலோ பண்ணுவோம் ஆயிரத்தி எழுநூறுவா கொடுத்துருக்கணும் எங்களுடைய மக்கள் நோமில் கவனமாக இருக்கணும் ஆகவே நோமுக்கு அதிகமாக எடுக்கின்ற ஒரு கிலோவுக்கும் எண்பது ரூபா கொடுப்பது தான் கெசட் சொல்லப்படுது இது சட்டத்தனை அப்போ அப்படின்னா நாங்களும் கோர்ஸுக்கு போகணும் இது சரதாக நீதிமன்றம் செல்ல வேண்டியவர்கள் நாங்கள் நாளைக்கு அமைக்க ஒவ்வொரு வாரத்தில் நாங்கள் நீதிமன்றம் போக வேண்டியவருமோ தெரியாது அவங்கள நாங்கள் தான் நீதிமன்றத்துக்கு போகணும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி அப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லி நாங்கள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி சம்பளத்தை பார்க்கும்போது நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் இருக்கணும் ஒருவேளை கிடைக்கணுமன்றது எங்கட் விருப்பமும் ஜூன் பத்தாம் தேதி ஆகும்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களிட சம்பளம் இன்றைய கெசட் படி கிடைக்காவிட்டா இன்னொரு மாதம் இழுபடும் என்ற அடுத்த ஜூலை பத்தாம் தேதி தான் ஆகும் அப்படின்ற இருக்கிற டைமில் ஜூன் பத்தாம் தேதி கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் கொடுக்கப்படாவிட்டா உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்பா பாப்பா இப்போ நான் இப்போதான் சொல்லி கொடுப்பேன் அதுக்கு ஒரு நல்ல இருபத்தி நாலு மனத்தாலே எதிர்ப்போம் இருபத்தி நாலு மன்கு மனத்தேத்தையும் பரிசீலுக்கு முன்பதாகவே கொடுக்க முடியாது ஜனவை கொடுக்க முடியுன்றாலும் கம்பெனி கொடுக்க முடியாது உயர் மட்டும் பேச்சுவார்த்தை இருக்காங்க இன்னும் சட்டப்பூர்வமாக அவங்க ஒன்றும் அப்படி நடைமுறையோ எழுத்து மூலிமா எந்த அதிகமோ எங்களுக்கு வரையில்லை உரிமையாளர்கள் வேலை இந்த கம்பெனியோட உரிமையாளர்கள் வேலை அப்போ அதனுடைய உத்தியோகஸ்தர்கள் தான் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அவங்களும் எதிர்பார்த்துருக்காங்க நாங்கள் எதிர்பார்த்துக்குறோம் அப்போ அப்போ இது கவர்மெண்ட் கெசெட்டு கவர்மெண்ட் கெசட் கண்டிப்பாக இருப்போம் ஆனால் அவங்களுக்கு பதினாலு நாள் கால அவகாசமும் அவங்களுக்கு இருக்குது இது சம்மந்தமாக கலந்து விளையாடறதுக்கு அப்போ அவங்க லேபர் அஞ்சு பேசலாம் லேபர் கமிஷனர் பேசலாம் ஜனநாதையை பேசலாம் அவங்களும் ஜனநாயக ரீதியில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது இப்போ நாங்களும் இது உடனடியாக வரவில்லை அவங்களுக்கு சொன்னால் முன்பு கூறியது போகிற பல பேச்சுவதிக்கு பிறகு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்குது